வெல் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜிடிஎஃப்ஐ கேமிங் வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ராங்க்ளின் ரோட்டில் தான் இருக்கோம். அண்ட் ஃப்ராங்க்ளின் நம்ம வீட்டில் தான் ஆப்வியஸாக வந்து இருக்கான். ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம மெயின் பிளான் என்னென்னா, ஒரு குதிரையை வந்து நம்ம ஆட்டையை போடுறது தான். சரி, காரில் ஆட்டையை போட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, ஒரு சேஞ்சுக்கு ஒரு குதிரை ஆட்டையை போடுவோம். குதிரை ஆட்டையை போட்டால் அப்படியே கெத்தா ராஜா மாதிரி அப்படியே வந்து நம்ம சிட்டிக்கு சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து குதிரை ஆட்டையை போட்டு அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். ஆனால் குதிரை ஆட்டையை போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஐடியா வேணும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரீயாக போய் ஒரு மாடை வந்து நம்ம ஒரு அப்படியே ஆட்டையை போடுறோம், இல்லை வந்து அப்படியே காசு கொடுத்து வாங்கியோ அதை நம்ம வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மாடை வந்து எப்படி ஓட்டுறது, மாடு மேய்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ராங்க்ளின் வந்து என்ன தான் பெருசாக காரெல்லாம் திருடி காசு சம்பாதிச்சாலும் மாடு மேய்க்கிறதுக்கு தான் அவன் வந்து கடைசியில் வந்து போகிறோம். போயிட்டு அந்த மாடை எப்படி நம்ம இது பண்ணுறோன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் வந்து ஏதோ பார்ட்டி வச்சுருக்காங்க, என்னென்னு தெரில, எல்லாம் அங்கே கூட்டமாக நின்னாடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பைனாக்குலரை போட்டு பார்ப்போம். ஏண்டா பக்கத்து வீட்டுக்காரன் என்னையே கூப்பிடாமல் நீ என்னடா அங்கே எல்லாம் பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்க, இருங்க போய் பார்ப்போம் அது என்னென்னு. இதோ வந்துட்டு நண்டே, அப்படி என்ன தான் பண்ணுறான்னு தெரில அவங்க வீட்டில். சரி, நம்ம அதை என்னென்னு போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு இது கிடைக்கும். பின்னாடி போய் பார்த்தோம்னா ஆச்சரியப்படுத்த வேண்டாம். ஸோ டக்குன்னு அப்படியே மேலே போயிடுவோம், ஒரு ஜம்பிங்கை போட்டு. இங்கே ஏறக்கு ஏதாவது வழி இருக்கணுமே, சூப்பர். அப்படியே ஒரு ஜம்பிங்கை போட்டோம்னா சிம்னி வந்துடுது. என்ன நடக்குது இங்கே? ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ பார்ட்டி நடத்திட்டு இருக்கிறான் போல். நம்மளே இதை பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணல, பக்கத்து வீடு அடுத்த வீட்டில் தான் இருக்கேன், 10 அடி தூரத்தில் தான் இருப்பேன். ஓ ஐயோ, இவன் மேலே குதிக்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிடானே. எப்படி மேலேருந்து கரெக்டாக இவன் மேலே குதிக்கிறது? சரி, திருப்பி போய் பார்ப்போம். இப்போ கரெக்டாக இவன் மேலேயாச்சும் குதிக்க முடியுமான்னு பார்ப்போம். அப்போ தான் வந்து ஒரு மாஸ் என்ட்ரன்ஸாக இருக்கும், வேறு லெவலாக போய் இது பண்ணலாம். ஐயோ, இந்த தடவை மிஸ் ஆகி போச்சு, எல்லாம் வேறு பார்க்குறாங்க. சரி, போய் அடிச்சு தள்ளி விட்டு போயிடுவோம். போடாங்கட்டு ஏண்டா, பக்கத்து வீட்டுக்காரன் என்னையே கூப்பிடாமல் நீங்கள் ஜாலியாக ஜமாய்ச்சிக்கிட்டு இருக்க, நான் வாங்கிக்க, நீயும் வாங்கிக்க, போ தண்ணிக்குள்ளே போ. ஐயோ, வந்து சோடுறான்டாடி மொட்டை. சூப்பர், மொட்டையும் அவுட்டு. அடுத்து வேற யார், வேற யார் அங்கே ஏதோ குரூப் நின்றுட்டுருக்குது, என்ன பண்ணுறாங்க? தம்மு, இவங்கள தான் முதல்ல நம்ம வந்து அடிக்கணும். இவன் யார் இங்கே தான் சாஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இல்லை, ஒரு யூட்டன் போட்டு வேகமாக ஓடி வரண்டா. அப்படியே இவங்க மேலே ஒரு ஜம்பிங்கை போடுவோம். வந்து குதிரா ஃப்ராங்க்ளின், ஐயோ என்ன சறுக்கிட்டு போகிறான் கடப்பாவி, உனைய நம்பி பெருசாக பிளான்லாம் போட்டால் நீ ஜாலியாக சறுக்கிக்கிட்டு இருக்க, ஆசிரமாக போச்சு. எழுந்திரிச்சு ஓடு, சீக்கிரம் ஓடு. போய் திருப்பி இந்த வேச்சு கரெக்டாக மேலே விடுவோம். இதை வாங்கிக்க, சூப்பர்ப்போ. அவ்வளோதான், ஒரே அடி தான். ஐயோ, திருப்பி ஓட்டுறாங்களே, இவனில் விடக்கூடாது. இதை வாங்கிக்க, நீங்களே எஸ்கியா போகிறான் பாரு. இவ்வளோ நேரம் நல்லா அப்படியே சாஞ்சு தூங்கிக்கிட்டு இப்போ பார்த்தோடனே ஓடுறான் பார்த்தியா? கூட விடாதரா, விடாதரா. ஆமாம், நம்ம இவங்களேதுக்கு இப்போ துரத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம பிளானே வேறு, போயிட்டு மாடை துரத்துறது தான் பிளானே. ஆனால் இவங்களை துரத்திக்கிட்டு இருக்கோம், முதல்ல அதை போய் பார்ப்போம். நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம், நம்ம கோல்டில் இருந்து போயிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸில் போயிட்டு மாடு எங்கேயாச்சும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த மாடை நம்ம மாட்டையை போட பார்ப்போம். ஸோ மாடை வந்து இது பண்ணுறதெல்லாம் பெருசாக பிரச்சனை வராது, ஏன்னா நிறையா மாடு இருக்கும். அதனால் கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே போய் அடிச்சுட்டு போனோம்னா எவனுக்கு டவுட் வராது. ஸோ முதல்ல இங்கே இருக்கிற காரை ஒன்று ஆட்டையை போட்டு அப்படியே போவோம். சத்தம் போட்டு வந்துடாத, ஐயோ ரேடியோ வேறு ஓடுதே. இந்த ரேடியோவும் ஒன்று வச்சுட்டுறாங்க, நம்ம ஒரு டைம் ஆஃப் பண்ணிட்டு போட வேண்டியதாக இருக்குது. நம்ம ஊர் ரேடியோ வச்சா கூட பரவாயில்ல, ஜாலியாக கேட்டு போகலாம் தமிழ் பாட்டை. இவனுக்கு என்ன இதில் ஓட்டுறானுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நேரம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிடுவோம், மேப்லேயும் மார்க் பண்ணிப்போம் எங்கே இருக்குது அப்படின்னு. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் கிட்டே தான் இருக்கும் போல். நம்ம வந்துட்டு டக்குன்னு போயிடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு இந்த காரை பார்த்திங்கன்னா, இது ஒரு சாதா சிட்டி கார் தான். இதில் பெருசாக வந்து ஸ்பீடு போகுமா அப்படின்லாம் தெரியாது, பட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம். இதை வச்சுட்டு டக்குன்னு டிராஃபிக்கில் பூந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு பார்ப்போம் அது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறையா மாடெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு ஆட்டை போடுறதுக்கு அப்படியே எதுவோ அப்படியே ஈஸியாக பண்ணுற மாதிரியே மாடெல்லாம் ரெடியாக இருக்கும். அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு குதிரைக்கு வந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம், ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கோம் குதிரை ஆட்டையை போடுறதுக்கு. குதிரை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கெத்தாக இருக்கும் மாடோட. ஸோ அந்த குதிரையை வச்சுட்டு நம்ம வாங்கிட்டோம்னா ஊர்லேயே நம்ம வந்து கெத்தாக வந்து தனியாக எல்லாருக்கும் பைக்கில் காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் அப்படியே குதிரையில் கிங் மாதிரி எப்படியோ போகலாம் ஜம்முன்னு. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ளின் போட்ட ஸ்கெட்ச் இது. அதுக்கு தான் இப்போ மொத்த தடவையாக போயிட்டு நம்ம ஒரு மாடை வந்து இது பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு ஃபார்முக்கு வந்து நம்ம போயிருக்கோம், அந்த போயிட்டு விவசாயம்லாம் பண்ணியிருக்கோம். போயிட்டு ஒரு டிராக்டரை வாங்கிட்டு அந்த டிராக்டரை வச்சு விதைகள்லாம் வச்சு நம்ம வந்து விவசாயம் பண்ணி அந்த லேண்ட்லேருந்து நம்ம இதெல்லாம் காசெல்லாம் பார்த்துருக்கோம்.
ஸோ ஃப்ராங்க்லின் தான் அதையும் பண்ணான். அந்த வீடியோவும் நான் லிங்க் பண்ணுறேன், ஸோ அதையும் பார்த்துருங்க. இப்போ நம்ம வந்து திருப்பி அந்த ஃபார்முக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பண்ணைக்கு தான் போக போகிறோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடும் இருக்கும், கண்டிப்பாக டிராக்டரு இதெல்லாம் இருக்கும், லேண்டு எல்லாமே அங்கேயே இருக்கும். நம்மளுக்கு தேவை மாடு தான் அங்கிறதுனால நம்ம வந்து அந்த இதுக்கு தான் ஃபார்முக்கு பண்ணைக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு அங்கே மாடு அட்டை போட முடியுமோ பார்ப்போம். எவனும் இல்லைன்னா நம்ம பாட்டு அசால்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துடலாம், எவனாச்சும் இருந்தானா அடிச்சு போட்டு கொடு எடுத்துகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன்லாம் பெருசாக இருக்காது, ஏன்னா மாடுங்கிறதுனால எவனும் அதிகமாக ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டான். நம்ம சும்மா சாதா வேலி தான் போட்டிருப்பாங்க, அதனால் நம்மளுக்கு வந்து அட்டையை போடுறதுக்கு வந்து பெருசாக கஷ்டமாலாம் இருக்காது, அசால்ட்டாக அட்டையை போட்டு போயிடலாம். என்ன இந்த டிராஃபிக்கில் இவ்வளோ தூரம் ஓட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம். என்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இதில் வர பூந்து பூந்து இந்த காரை வேறு ஓட்டிகிட்டு போனோம். அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஸ்பீடு இல்லை, குறவால் ஒரு 150 போகுது. பட் நம்ம இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறது தான் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கார் கொஞ்சம் பெரிய கார் இருந்ததுனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூந்து பூந்து போக வேண்டியதாக இருக்குது. இதில் வேறு இவங்க குறுக்கால வேறு கொண்டு வராங்க காரை, இது மேலேயே வேறு ஏற்றிட்டோம் போல், ஏதோ சவுண்டெல்லாம் போடுறாங்க என்னென்னு தெரிலையே. சரி பார்த்தீங்கன்னா கிட்ட வட்டோம், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது, 2.5 கிலோமீட்டரு. நம்ம பாட்டுட்டு அப்படியே அந்த டிராஃபிக்கில் பூந்து போயிட்டோம்னா டக்குன்னு போயிடலாம். ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி குறுக்கால கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ ஆஃப் ரோடு போக வச்சிட்டாங்களே, சரி போடா போடா ஓட்டுறா மங்காத்தா அஜித் மாதிரி நம்ம ஆஃப்ல இதில் போவோம். குறுக்காலவனும் வராமல் தான் செய்ய, அட யாரா இவன் என்ன ஏரில் பறந்துட்டான், அவனாக குறுக்கால வாலண்டியாக வந்து மாட்டிக்கிறானே, இது வேலைக்கு ஆகாதரா, நம்ம வந்துட்டு நார்மலாகவே ஓட்டுவோம். ஓகே ஓகே, இதில் ஒரு டேர்னிங்கை போட்டோம்னா இது வழியாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம வேறு தப்ப போகிறோமோ என்னன்னு தெரில, இந்த இதில் ஷார்ட்கட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மண் ரோடு வந்துச்சுன்னா அதில் பிடிச்சி அப்படியே நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். எங்கே போனேன் இப்போ? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்ம் கிட்டே வந்தாச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய லேண்டெல்லாம் இருக்குது, விவசாயம் பண்ணுற லேண்டு. அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டில் அந்த இது இருக்கும், இங்கே ஏதோ போட்டிருக்காங்க என்ன, யூஸ்டு கேட்டில் சேல். ஓ இங்கே ஏதோ மாடு விற்கிறாங்க போல், ஆனால் இங்கே எதுவும் மாடு இருக்கமாதிரி தெரியலையே, இங்கே ஒரே ஒரு எறும்பு மாடு தான் நடுவில் நடந்து போயிட்டுருக்கு. வழிவிட்றா சூப்பர். இப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பண்ணை மாதிரியெல்லாம் இருக்குது, மாடுக்கு வந்து ஷெட்டெல்லாம் போட்ட மாதிரி. அண்டு மாடே இருக்குது, சூப்பர். ஸோ நிறையா மாடு இருக்குது, இதுலேருந்து ஒன்றை வந்து நம்ம ஆட்டையை போட பார்ப்போம். இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து எது நல்லாயிருக்கோ அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து ஓட்டி பார்ப்போம் மாடு மேலே ஏறி நின்று. ஸோ இங்கே அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபார்ம் எல்லாம் இருக்குது, நம்ம வந்து விவசாயம் பண்ணுற லேண்ட் அது. அண்ட் இந்த சைடு தான் ஃபுல்லாக மாடு. ஓகே இது வழியாக உள்ளே போய் என்ன ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டு எவனும் இருக்கிற மாதிரி தெரில, சுற்றி பார்த்தீங்கன்னா எவனும் இருக்கிற மாதிரி காவலுக்குள்ள எவனும் இல்லை, அதனால் நம்ம பாட்டு ஈஸியாக உள்ளே போயிட்டு மாடுக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அப்படியே அதே அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடலாம். அண்ட் அந்த சைடு தான் லேண்டெல்லாம் விவசாயம் பண்ணிருக்காங்க. ஓகே ஸோ இவனுங்கள்லாம் எவனும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு உள்ளே போயிட்டு மாடு கூட சவகாசம் வச்சுக்குவோம். என்னடா ஒரே சேராக இருக்குது, ஐயையே வலிக்கு விடாமல் இருந்தால் சரி, இங்கே ஒரு மாடு இருக்குதுரா போய் பேச்சு கொடுப்போம். என்ன பண்ணுறான் கண்டுக்கவே மாட்டேங்குது மாடு நம்மளை, சவுண்டு மட்டும் விடுது. இந்த மாடே நெல், ஐ இங்கே ஓ நடந்துக்கிட்டே இருக்குது நிற்கவே மாட்டேங்குது. சரி வேறு மாடை பார்ப்போம், எல்லா மாடும் இப்படி தான் இருக்கா, இன்னும் நம்மளை பார்த்தோன்னே மூவ் ஆகுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு, இன்னும் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ நம்ம ஏதோ அதை வந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி பயந்து ஓடுதுங்க. போய் ஒன்னையாச்சும் பிடிப்போம், அது ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு, அதுதான் நம்மளுக்கான மாடுன்னு நினைக்கிறேன். அது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இந்த மாடு ஏய் நெல், ஏய் என்னடா வேகமாக ஸ்பீடு எடுக்குது, ஐயோ இது எப்படி கிராஸ் எல்லாம் பண்ணி போகுது, இது மாடு தானா இல்லை என்னன்னு தெரியலையே, அசால்ட்டாக போதே, ஐயோ ரோட்டில் வேறு போதே, அதை வண்டிக்காரன் வந்து இடிச்சிட்டானா அவ்வளோதான் வம்பு. போய் அதை எடுத்தாலும் பார்ப்போம், ஐயோ அதுக்குள்ளே அது பார்த்திங்கன்னா வேகமாக ஓடுது, நம்ம எவ்வளோ தூரம் போய் பிடிச்சாலும் திருப்பி வேகமாக தான் ஓடிக்கிடுவோம், அதனால் அது வேணாம். நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரு மாடையை நம்ம ஆட்டையை போட்டு போவோம், அதுதான் வந்து நம்மளுக்கு சேஃபு, அதுதான் நம்ம பேச்சை கேட்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு மாடையும் காணும், எங்கடா போச்சலாம், இங்கே ஒரு மாடு இருக்குதுரா, ஓ எல்லா மாடும் வந்துருச்சுங்க, சூப்பர். இப்போ போயிட்டு நம்ம அதை எடுத்துருவோம். இந்த GTA 5 இப்படி தான் ஏதாவது சக்க பொருளாக பண்ணோம், உள்ள கேரக்டர்லாம் மறக்க வச்சிரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாடு இருக்குது, நைஸாக போய் அதுக்கிட்ட பேச்சு கொடுப்போம். இந்த அப்பா வந்திருப்பா, அப்படியே ஜாலியாக நம்ம வந்து எங்கேயாச்சும் அப்படியே சுற்றி போக பார்க்கலாம். மவுண்ட் சிட்டியாருக்கெல்லாம் ஒன்று கூப்பிட்டு போகிறேன், அப்படியே வந்துரு. சூப்பர். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மாடு மேலே ஏறியாச்சு, நம்ம பேச்சை கேட்குற மாடுன்னு நினைக்கிறேன். ப்ரௌன் கலரில் இருக்குது, கொம்பல்லாம் இருக்குது, இது வந்து சாதா பசு மாடு தான் நினைக்கிறேன், நம்ம ஊர் மாடு மாதிரி தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, ஆனால் ரொம்ப ஸ்லோ மோஷனில் நடக்குது, ஏன்னு தெரியலை, ஒரு ஆள் சேராக இருக்கிறதுனாலயா வலிக்கு விட்டுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஸ்லோவாக நடக்குதா, இவ்வளோ ஸ்லோவாக நடக்குது. அதை பார்த்துட்டு இன்னொரு மாடு அதுக்கு மேலே ஸ்லோவாக நடக்குது, இவனுக்கு என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கிட்ட போய் பேச்சு கொடுப்போம், ஹலோ ஹாய் என்ன பேசிக்கிறாங்க,
சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் வேகமாக ஸ்பீட் எடுக்க ஆரம்பிப்போம். இது வெளியே போனோம்னா என்றைக்கு போய் சேர்றது? ஆ, ஓடுதுடா ஓடுதுடா. ஸோ இதை வச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்ப்போம், வேகமாக ஓட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்தா ஓடு ஓடு அழுத்து. ஆ, சூப்பர். இப்போ தான் அந்த மாடுக்கு நைட் ரோஸ் வந்திருக்கு. இதை வச்சுட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் தூரமாக அப்படியே வெளியில் போக பார்ப்போம், எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரியலை. அண்ட் இந்த மாடை ஓட்டுறதும் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக தான் இருக்குது. சும்மா மருதநாயகம் கமல் மாதிரி நம்ம வந்து எரும மாட்டு மேலே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓ, பசு மாட்டுன்னு நினைக்கிறேன், அதுவே கத்துது. ஓகே, நம்ம வந்துட்டு இதை ஹார்ன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டோட சவுண்டை. அதனால் அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல, அது ஜாலியாக ஓடிக்கிட்டுருக்கு. இவனுங்கிட்ட ஏதாச்சும் நம்ம வந்து பேச முடியுமான்னு பார்ப்போம் மாடை வச்சு. என்ன ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்க இந்தாங்களா? டேய், ஒருத்த மாட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கான் மொத்த மொதல் ஜிடிஎஃப்ஐயில். ஊருக்குள்ளே எதனாச்சும் இப்படி ஓட்டி பார்த்துருக்கியா? ஐயோ, அடிக்க வரானுங்களே. எவ்வளோ கெத்தாக ஒரு மாட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா குறுக்கால குறுக்கால வந்து அடிக்கிட்டு இருக்கீங்க? இருடா, கொம்பை வச்சு அவனை ஏற்றுறேன்டா. வாங்கிக்க, அப்படியே ஏரில் பறக்க போகிற பாரு. மாடுக்கிட்ட போய் வம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, மாடு வந்துகிட்டு இருக்கு, அப்படியே கெத்தை நின்றுருக்காப்புல. இருந்தால் வாங்கிக்க. ஏன்டா மாடு எவ்வளோ கெத்தாக ஓடி வந்துகிட்டு இருக்கு, நீ என்னன்னா அப்படியே பெரியவன நின்றுட்டு இருக்கியா? ஐயோ, கண் வச்சுருக்கான்டா. அடே அட்ரா அட்ரா, என்னாச்சு? ஓடுறா ஓடுறா, அவனை வந்து நீ மாடே சொல்கிறான். டே உஷா, வாங்கிக்க. கன் வச்சுருந்த பெரியவனா நீ? அப்படியே வீராப்பா நின்றுட்டுருக்கான். வாங்கிக்க. அம்மா போயிட்டு மாடை பிடிப்பான். ஐயோ ஐயோ, பல்பாவி மாடை ஓடிச்சிட்டான்டா. கண்ணை காமிச்சு ஜாலியாக மாடில் ஏறி சுற்றிக்கிட்டு இருந்தான். இவன் ஆனால் பார்த்து பயந்து ஓடுது மாடு. போய் அதை திருப்பி பிடிக்கணும். இன்னும் ஸ்லோ மோஷனில் ஓடுது. ஏ, இந்தா நெல். சூப்பர். அப்படியே ரன்னிங்லேயே மாடு மேலே ஏறியாச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த மாட்டை வந்து நம்ம வந்து அடுத்து ஜல்லிக்கட்டுக்கு தான் இதை கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இங்கே என்ன பண்ண முடியும் போகலாம். இங்கே ஏதோ கேன்டீன் இருக்குது, மாட்டுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்போம். எப்பா யாருப்பா அது கடையில்? இந்த போய் இந்த கடையில் எவனும் இல்லை. எதுக்குற வெறும் கடையை ஏதாவது போட்டு பார்த்துச்சுக்கிங்க? இப்போ சேர் வேறு போட்டிருக்கானுங்க. சரி, நம்மளே போய் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐயோ, அது போஸ்டரு, போஸ்டர் திங்க போதே. இந்த உள்ளே போய் பார்ப்போம் வா. உள்ள கேப்பு சின்னதாக இருக்குது, இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது. ஐயோ, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி, மாடு ஏதோ கிடைக்கிறத தின்னுக்கும், நம்ம அப்படியே வெளியில் வர ட்ரை பண்ணுவோம். ஸ்லோவாக அப்படியே வெளியில் வர முடியுமா? என்னது இது, மாட்டிக்கிச்சா? ஆஹா, ரிவர்ஸ் வர முடியலையே. காராக இருந்தால் ரிவர்ஸ் கீரை போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம், மாடுனால ரிவர்ஸ் வர முடியல போல் இருக்குது. மாட்டிக்கிச்சா? ஐயையோ, கஷ்டப்பட்டு மாடு எடுத்தது வேஸ்ட்டாக போச்சே. நாம வெளில வந்துடுவோம். இப்போ மாடு வெளில வந்துடும் நினைக்கிறேன் அதுவாகவே. ஐயோ, திணறிட்டு இருக்கேன் மாடு. ஒரு வேளை பார்த்திங்கன்னா மாடு வெளியில் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே கொண்டு போக வேணாம், திருப்பி போய் மாட்டியும். அங்கே எவ்வளோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க, நம்ம என்ன போய் பார்ப்போம். ஐயோ, பிரேக்கு போட மறந்துட்டோமே. டக்குன்னு வேறு இந்த மாடில் பிரேக்கப் போட முடியல. காராக இருந்தால் டக்குன்னு டிஃப்ட் அடிச்சிருக்கலாம், மாடை வச்சுட்டு பிரேக் போட முடியலையே. நல்ல வேலை இவனுங்க எதுவும் அடிக்கலை. திருப்பி எந்த அடிக்கிறாங்கன்னா நம்ம வேறு திருப்பி அவனுங்களை போய் வம்புக்க வேண்டியதாக இருக்கும். இவன் யாரா குறுக்கால? நல்ல வேலை இவனுங்க எதுவும் படுற மாதிரி தெரியல, அதனால் நம்மளுக்கு சேஃபு, எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு. அண்ட் இந்த மாடு வேறு அடிக்கடி கத்திக்கிட்டே இருக்குது, எதுக்குன்னு தெரில. ஒரு வேளை பசிக்குதா இல்லை தண்ணி தான் கடிக்குதா அப்படின்னு. அண்ட் இந்த மாட்டில் ஓட்டும்போது நம்மளால் கண்ணும் யூஸ் பண்ண முடியாது போல இருக்குது. அதான் பெரிய இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எவனாச்சும் வம்பு எடுத்தானா இல்லை டக்குன்னு போடணுன்னா நம்மளால் வந்து மாடில் இருக்கும்போது போட முடியாது, டக்குன்னு இறங்கி தான் போட முடியும். ஓகே, இந்த மாடு வச்சு கொஞ்சம் ஆஃப் ரோடு அப்படியே போய் பார்ப்போம். இவ்வளோ நேரம் இங்கே ரோட்லேயே போயிட்டு இருந்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட் ஆஃப் ரோடு. காரில் கூட இங்கெல்லாம் போக முடியுமான்னு தெரில, பட் மாடை வச்சுட்டு நம்ம ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம் ஃப்ராங்க்லினு. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு சாதனை தான். அண்ட் இந்த மாடு பார்த்திங்கன்னா எந்த இதுவும் இது பண்ணாமல் அது பாட்டு ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கு வெறி கொண்டு. அதனாலே இந்த மாடு பார்த்திங்கன்னா சமைக்கத்தான் அப்படியே மாசாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அண்டு நம்ம வந்து ரோட்டில் போய் பார்ப்போம், எவனாச்சும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பயப்படுறானா மதிக்கிறானா அப்படின்னு. என்னடா எவனோ மாடு மேலே உட்காந்துட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சும் பயப்படுவான்னு நினைக்கிறேன். அன்னியன் கிட்ட இப்போ போட்டுட்டு எவனோ ஒருத்த மாடு மேலே உட்காந்துட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். என்னடா பண்ணுறேன், டேய் அடப்பாவி மாடை சாய்ச்சிட்டான்டா. இது வேறு ஸ்லோ மோஷனில் அப்படியே ஸ்லாயுது. போய் பிடிப்பான், டே மாடே அவனை போய் பிடி, வா வேகமாக போய் அவனை பிடிப்போம். ஏன்டா என்ன தைரியம் இருந்தால் ரோட்டு மேலே இவன்றவன் அதுக்கு மேலே வந்துருக்கிறான். டேய் எந்திரி மாடே, அவன் இவனே விடக்கூடாது, இன்றைக்கி எவனையும் விடக்கூடாது, நின்றுடா டேய். ஐயோ, இந்த மாடு வேறு திருப்பி, அடடா அடா பைக்கிலலாம் வந்து இருக்கிறீங்க டேய், அட படுபாவிகளா, நல்லா இருப்பீங்களாடா நீங்களாம். டேய் யாரா இவன், கடைசியில் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு போயிட்டான். இருடா மாடை வச்சு ஒரு யூ டர்னை போட்டு வரான்டா டேய். ஐயோ, அதுக்குள்ளே கண்காலத்துக்கு போயிட்டானுங்களே.
இந்த மாடு யூ டர்ன் போட்டு எப்படி அவங்கள போய் துரத்தி பிடிக்கிறது? நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா, செத்த பயிலுலா மாடுன்னு கூட பார்க்காம அப்படியே காரை வச்சிருக்கிறானுங்க. சரி, மாடுக்கும் ரோடுக்கும் செட் ஆகாது, அதனால் நம்ம வந்துட்டு மாடை வந்து ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போயிடுவோம். திருப்பி நம்ம ஃபார்ம் கிட்டேயே கொண்டு போயிட்டு அதை அப்படியே சுதந்திர பறவையாக அதை விட்டுருவோம். அப்போ தான் வந்து மாடுக்கும் வந்து நல்லது. அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது ரோட்டில் விட்டால். இவனுங்க ஈவிறக்கமே இல்லாமல் மாடை வந்து காரை வச்சிருக்கிறானுங்க, அதனால் நம்ம வந்து அந்த இதை பண்ண வேணாம். நேராக மாட்டை வந்துட்டு எடுத்த இடத்துலையே போய் விட்டுருவோம். அதான் மாட்டுக்கும் சேஃபு, நம்மளுக்கும் சேஃபு, மற்றவங்களுக்கும் சேஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பண்ண மாதிரி இருக்குது. இதில் கொண்டு போய் விட்டோம்னா அது வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடும் சாயந்தரமானால். அதனால் நம்ம இங்கே விட்டுட்டு போயிடுவோம். இவ்வளோ இதை எப்படி இவ்வளோ தூரம் ஓட்டி திருப்பி அங்கே ஃபார்மில் போய் விடுறது? சூப்பர், அதுவே வந்து தேங்க்யூ சொல்லிடுச்சு. அதோடய ஸ்டைலில் நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு இப்போ எங்கே போக போகிறோம்னா, மாடு வந்து நம்ம அவ்வளோக்கு நல்லா பரிச்சயமானதுனால நேராக போயிட்டு இந்த ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு நம்ம வந்து குதிரையை வாங்குற இடத்துக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு குதிரை எப்படி இருக்கிறது, எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். குதிரைங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும், மாடு மாதிரி ஈஸியாக இருக்காது. அதனால நம்ம வந்து குதிரை எடுக்கிறப்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ அது வந்து மேப்பில் மார்க் பண்ணிப்போம் குதிரையோட இடம் இங்கே இருக்குன்னு. ஓகே, குதிரை இங்கே தான் வந்து கண்டிப்பாக அதை வச்சுருப்பானுங்க. அண்ட் ப்ரொடெக்ஷனும் வேறு லெவலாக வச்சுருப்பாங்க, ஏன்னா குதிரைங்கிறதுனால குதிரை வந்து ரொம்ப ரேட் அதிகம். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கெத்தாக ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவேன் ஐயோ துரத்துறான்டா துரத்துறான்டா, ஓடுறா ஓடுறா, தெரியாதனமாக போயிட்டு ஒரே வண்டியில் அடிச்சிட்டோம். தம்பி தம்பி, நீயும் அதே வண்டி, நானும் ஈக்காட்டு வண்டி, எதுக்கு தம்புக்குள்ளே சண்டை? ஐயோ துரத்துறான்டா, இவன் வந்து கேட்குற மாதிரி தெரில, இங்கேருந்து எப்படியாச்சு எஸ்கேப் ஆகும். சூப்பர், இதுக்கு மேலே அவன் பிடிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். போய் இடிச்சுட்டு நின்றுட்டான். சூப்பர், ஓகே. நம்ம வந்துட்டு அந்த குதிரை எப்படி வாங்குறது, அவனுங்க கிட்டேருந்து எப்படி அடித்து பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த குதிரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்த இதில். அப்படியே அந்த காரை இங்கே வளர்ந்து அப்படியே அந்த ஷாப்பிங் மாலில் போயிட்டு மாலில் போயிட்டு பார்க் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு வண்டி நிப்பாட்டிச்சிருக்காங்க. இந்த வண்டி இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா இதுவே ஸ்லோவாக போகிற வண்டி, இதை வச்சுட்டுலாம் அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டம். அதனால் இங்கே அழகாக பார்க் பண்ணிட்டு நம்ம வேறு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்டில் தென், திஸ் இஸ் டாப் டாக் சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.